உங்களுடைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, பிரிந்த உறவுகள். அதாவது சில நேரத்தில் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம், நல்ல ஒரு கல்யாணமான கணவன் மனைவியாக இருக்கலாம், அதே மாதிரி சில உறவுகள் வந்து அவங்க நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய உறவுகளாக இருக்கலாம். இந்த மாதிரி சில உறவுகள் நம்மளை விட்டு போகும்பொழுது நம்மளால் தாங்க முடியாத சோகங்கள் இருக்கும். அந்த உறவு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு மதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த காலங்கள் மாறும்பொழுது அந்த காலத்தோட சூழ்ச்சினால் என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா அந்த காலத்தின் கோலம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஜாதகத்தை தான் நான் இன்டைரக்டாக சொன்னாங்க அந்த காலங்களில். அப்படின்னா அந்த காலம்னு சொன்னாலே அது ஜாதகம்னு வந்துடும். அப்படிங்கும் பொழுது தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ மாறக்கூடிய காலங்களில் நமக்கு ஆப்போசிட்டாக போகும்போது நம்ம கூட இருக்கக்கூடிய நல்லவர்களே இன்னொருத்தவங்க கூட போகக்கூடிய அமைப்புகளும் நடக்குது. இது வருத்தமான விஷயமே. அப்போ அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் ஒன்று சேரணும் அப்படின்னு சொன்னால், அன்பார்ந்த நேயர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, முதல்ல அந்த உறவு நமக்கு வருமா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து எதில் தெரியும், உங்களுடைய சுய ஜாதகத்தில் தெரியும். அப்போ உங்கள் ஜாதகத்தை மட்டுமே பார்த்தா தெரியுமா? தெரியாது. அது எந்த உறவோ அந்த உறவோட அவங்களோட ஜாதகமும் வேணும். அப்படி ஒருவேளை அந்த மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். பட் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுவோம் நண்பர்களே. அந்த மாதிரி விஷயங்களையும் தெரிஞ்சுண்டு நீங்கள் வந்து இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர்கிட்ட போகணுமா, தாராளமாக போங்க. அப்போ அந்த ரெண்டு இதையும் பார்த்துட்டு இதுக்காக நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பாதீங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு சேர்ந்துருவோமா அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. எதுவுமே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சில நியம அனுஷ்டானங்கள் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு போனீங்கன்னா தான் சொல்கிறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லுவாங்க நண்பர்களே. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய குருவோ உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரோ போய் பார்த்தோம்னா நேராக போங்க. போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகள், தசாநாதன் சம்பந்தமான வழிபாடுகளும் புத்திநாதன் சம்பந்தமான வழிபாடுகளும் ஒருவேளை நீங்கள் சேரணும்னு விதிப்பயன் அதிலேயே இருந்ததுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பூஜைகள் உடனே உங்களை சேர்த்து வச்சிடும். இல்லை அந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் தயவு செஞ்சு நீங்கள் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிறைய நாள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு கொஞ்சமான இறக்கம் வருங்கிறத சூட்சமத்தை புரிஞ்சுக்கோங்க, ரகசியத்தை. அப்போது இதை நீங்கள் என்ன பண்ணணும், விடாமல் பௌர்ணமி தினங்களில் பௌர்ணமி தினங்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீர் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நீரை எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பச்சை கற்பூரத்தை போடுங்க. இந்த பச்சை கற்பூரத்தை போடுங்க. அந்த நீர் வைக்கக்கூடிய நீர் வந்து எதில் வச்சுக்கோங்க அப்படின்னா, ஒன்றா வெள்ளி கிண்ணத்தில் வச்சுக்கலாம், இல்லை வெங்கல கிண்ணத்தில் வச்சுக்கலாம். ஆனால் பிளாஸ்டிக்கில் வைக்க வேண்டாம், எவர் சில்வர்லேயும் வைக்க வேண்டாம். இந்த பௌர்ணமி தினங்களில் இதை நீங்கள் பிடிச்சி அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த நீருக்கு நீங்கள் மனசார என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனசார உங்களோட ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டியது விநாயகப் பெருமான் நினச்சிட்டு, ஓம் கிளாம் கிளீம் கம்பதையே வர வரத மமதன தானிய ஸ்மிருத்தும் தேகி தேகி சுவாகா அப்படிங்கிறத மனசார. இதெல்லாம் அத்தர்வண வேத ரீதியான பீஜ அக்ஷர மந்திரம். இதை நான் ஒரு குருவாக தான் சொல்லித்தரேன். ஏன்னா குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுங்கிறது தாந்திரிக சாஸ்திரத்தில் உண்டுங்க. அதனால இந்த மந்திரத்தை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் உள்ள சிவாலயத்திலேயோ காளி கோயிலையோ போய் இதுதான் என்னுடைய குரு தட்சிணைன்னு சொல்லிட்டு 5 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா தான் சித்தி ஆகுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் இதை போட்டுட்டு இதை நீங்கள் மனசார பௌர்ணமி அந்த நீருக்கு முன்னாடி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடணும். குலதெய்வ மந்திரங்கள் உங்களுக்குன்னு ஒரு தெய்வங்கள் மந்திரங்கள் இருந்தால் அதை சொல்லுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக்குன்னு சொல்லுங்கள். காளி தேவி தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தால் காளி தேவிகாய சரிகா பராக்குன்னு மனசார சொல்லுங்கள். இதை நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒருவேளை இந்த இதில் நேராக பார்க்கும்பொழுது ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம்னு அந்த நீரை மட்டுமே பார்க்கணும். உங்கள் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் அந்த இதில் தான், நீரில் தான் இருக்கணும். அதை நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த கண்ணை மூடாமல் அதை பார்த்துட்டே இருங்க. ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், ஓம் ஜனவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் ஸ்ரீவசிய சிவாய வசிய ஸ்வாகா இந்த மாதிரி மந்திரத்தை ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவம் சொல்லிட்டு ஓம் ஜனவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் சிவசிய சிவாய வசிய ஸ்வாகான்னு மனசார சொல்லிகிட்டே வாங்க. அதோடு சேர்த்து இந்த சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் சொல்லலாம். ஓம் சிவசிவோம் சொல்லிகிட்டே வாங்க. இப்போ நீங்கள் என்ன உங்கள் பாவத்தில் மனசுக்குள்ளே நினச்சிக்கணும்னா, எந்த உறவு உங்களுக்கு வந்து அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம், இந்த மாதிரி நல்ல உறவுகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நீங்கள் மனசார அவங்க முகத்தை மனசுக்குள்ளே நினச்சிண்டு இதை நீங்கள் செய்ய 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 என்னாகும்னா, இது வந்து அகத்தாந்திரிக ரீதியான ஒரு பிரயோகம். இது பிரயோகம்னா பிரயோகிக்கும் முறை. இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது என்ன ஆகும்னா,
அவங்களுக்கு அந்த பௌர்ணமி பௌர்ணமி செய்ய செய்ய உங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கு போய் அந்த சிந்தனைகள் உங்களோட சிந்தனைகள் வரும். இல்லைங்க எனக்கு இமீடியட்டாக நான் பண்ணியே ஆகணுங்க, அவங்களோட சேர்ந்தே ஆகணுங்க அப்படின்னு சொல்கிறவங்களால தான் தினசரி இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது இதை நீங்கள் எந்த நேரத்தில் பண்ணணும், இரவு நேரத்தில் தான் அன்பர்களை செய்யணும், இது எந்த இடத்துல என்ன வச்சு செய்யணும், உங்களுடைய பூஜை அறையில் தாராளமாக வச்சு செய்யலாம். இதை நீங்கள் செஞ்சுட்டு இந்த நீரை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நீரை கொண்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி இதுலேயோ இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய செடிகளுக்கோ இந்த நீரை விட்டுறணும். அதே மாதிரி இதை நீங்கள் பண்ணிட்டு வந்தவொடனே நீங்கள் என்ன செய்யணும்னா கல்லுப்பு எடுத்துக்கணும். இந்த கல்லுப்பு எடுத்துகிட்டு தலையை ஒரு 27 தடவை கிளாக் வைஸில் மட்டும், ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றக்கூடாது, எப்படி கடிகாரம் சுற்றுதோ அந்த மாதிரி கிளாக் வைஸில் மட்டும் தலையை சுற்றிட்டு 27 தடவை தலையை சுற்றிட்டு வாஷ் பேசினில் போட்டு கழுவி விட்டுருங்க. கழுவி விட்டுன்னு இதை செய்யுங்க. இந்த நேரத்தில் அந்த பெண்கள் சகோதரிகளாக இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் கணவனுக்காக செய்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மிச்சம் அந்த 5 நாட்களில் இந்த பிரயோகத்தை செஞ்சிடாதீங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த சிந்தனை வரும். நீங்கள் சந்தோஷமாக அந்யோன்யமாக இருந்த சிந்தனைகள்லாம் அவங்களுக்கு வரும். அந்த சிந்தனைகள் வரும்பொழுது நீங்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக அந்த இல்வாழ்க்கையில் திருப்பியும் சேர்றதுக்கான இந்த பிரயோகம் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் அன்பர்களே. ஒருவேளை பானலிங்கம் உங்களுக்கு பூஜை செய்வீங்க அப்படின்னு சொன்னால் இதை விடாமல் பானலிங்க பூஜையை நீங்கள் செஞ்சுக்கலாம். பானலிங்க பூஜையை செய்யும் பட்சத்தில் இலவசமாகவே நம்ம கொடுத்துட்டுருக்கோம். திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். பஞ்சாங்க கேலண்டர் வேணும்னு ஆசைப்பட்றவங்களாக இருந்தீங்கனாலும் அதுவும் நம்ம இலவசமாக தான் கொடுத்துட்டுருக்கோம். தேவைப்படுறவங்க அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் அந்த தாந்திரிக எண்ணெய் சம்பந்தமான விஷயமும் பஸ்பங்கள், சில பஸ்பங்கள்லாம் இருக்குது நம்மள்ட்ட, இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் நீங்கள் உட்காந்து அதெல்லாம் எளிமையான கட்டணங்களாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது அந்த பஸ்பம் சம்மந்தமான அந்த தாந்திரிக எண்ணெய் சம்மந்தமான விஷயங்கள்லாம் அதெல்லாம் தேவைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட வாங்கி நீங்கள் பயன்பெற்றுக்கலாம் அன்பர்களே. இதே மாதிரி இதுக்கு சில கேட்டலிஸ்ட்டும் உண்டு, கேட்டலிஸ்ட்னா தாந்திரிக ரீதியான சில பொருள்களும் உண்டு. அப்படி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி .com-ல போய் பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் சரி, அதே மாதிரி சில தாந்திரிக எண்ணெய்களும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கள்கிட்ட உண்டுங்க. அது நம்ம இந்த தை மாதத்துலேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த தகவல் வேணும்னு கேட்டாங்கனாலும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி .com-க்குள்ளே போய் பாருங்கள். அப்படி இல்லைனா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கனாலும் இது சம்மந்தமான சில விஷயங்கள் தகவல்களும் அதில் கொடுத்துருக்கோம். அதை வாங்கியும் நீங்கள் பயன்பெறலாம் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.